நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதில் ஐவிஎஸ்எம்முடைய இன்றைய விருந்தினர் பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய காலை பொழுதிலும் ஒரு 4 விருந்தினரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். 60-70களில் தாயக மண்ணை பொறுத்தவரையில் உதைபந்தாட்டம் என்ற ஒரு விளையாட்டுக்கு என்ற பெயருக்கு வந்து 2 மறுபெயர்கள் இருந்தது. ஒன்று மகாஜனா, இன்னும் ஒன்று ஸ்கந்தா. அதாவது 60-70களிலும் இலங்கையை பொறுத்தவரையில் உதைபந்தாட்ட விளையாட்டில் வந்து அதனை தங்களுடைய ராஜ்யத்தில் வைத்திருந்ததில் 2 பாடசாலைகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. ஒன்று தெல்லிப்பளையில் இருக்கின்ற மாஜனா கல்லூரி, இன்னமொன்று கந்தருடையில் இருக்கின்ற ஸ்கந்தரோதயா கல்லூரி. இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தில் இருந்துதான் இன்றைய தினம் விருந்தினர்களாக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற திரு மகேந்திரா, திரு நிரஞ்சன் இருவரையும் சந்திக்கின்றோம். இருவருக்கும் இனிமையான காலை வணக்கம். வணக்கம். காலை பொழுது சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கின்ற நன்றி, வணக்கம். இப்போ அதாவது ஸ்கந்தா என்ற சொன்னால் அதுக்கான அடையாளங்கள் பல பல. இப்போ இஞ்சல பார்த்தோம்னு சொன்னால் இளவாலையிலிருந்து சுண்ணாஞ்சந்தைக்கு வார அவ்வளோ பேரும் ஸ்கந்தா வாசலடியாலான் வந்து வர வேணும். நிச்சயமாக. அதே மாதிரி அங்கால் பக்கத்துலேருந்து பண்டத்திற்பு பக்கம் யாராவது வேலைக்கு போகிறோம் சங்கானை என்று வந்தாலும் அது ஸ்கந்தா அடியாலாம் போகணும். நிச்சயமாக. அதுக்கு பல வரலாறுகள் இருக்கின்றது. எனக்கு இந்த நிகழ்ச்சியில் சார்ந்து பல உதைபந்தாட்ட வீரர்களை பட்டினத்து பாடசாலைகளில் பழைய மாணவர்கள் சந்திக்கும் பொழுதும் அவர்கள் பேசும்பொழுது ஒரே ஒரு இடத்தில் சொல்வார்கள், நாங்கள் ஏ டைம் விளையாடையில் ஸ்கந்தாவில் ஒரு பிளேயர் இருந்த விருந்த பிளேயர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர், பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிவினோம். எந்த உதைபந்தாட்ட வீரர்களை சந்தித்தாலும் ஸ்கந்தாண்ட பள்ளிக்கூடமும் அதில் ஒரு வீரரும் கட்டாயமாக கதைக்குள் வந்து அந்த பெருமை வந்து இன்றும் இருக்கின்றது. இன்றும் இருக்கிறது. சில காலையில் சந்திக்கின்றோம். சரி, எதிர்வரும் சனிக்கிழமை முற்றுமுழுதான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் நடத்திருக்கின்றீர்கள். ஸ்கந்தா பிரித்தானிய மண்ணில் எவ்வளவு காலமாக பழைய மாணவர் சங்கம், என்ன ஆயத்திலிருந்து எங்களுடைய பாடசாலைக்கும் சங்கத்துக்கும் என்ன உறவுகள் எப்படி இருக்கின்றது? பழைய மாணவர் சங்கம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இயங்கி வந்திருக்கின்றது. உறவு வந்து நாங்கள் என்ன தொடர்ந்து நாங்கள் பழைய பாடசாலைக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். கல்வியிலும் விளையாட்டுத்துறையிலும் நிறைய உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். முடிந்தளவு எங்களால் முடிந்தளவு நாங்கள் செய்கிறோம். அதுக்கேற்ற பாடசாலையும் நிறைந்தளவு வளர்ச்சி அடைந்தோண்டே இருக்கிறது. எங்களை உதவி மட்டுமல்ல உலகம் முழுக்க பழைய பாடல்கள் உதவி இருக்கிறார். அதில் நாங்கள் ஒரு பங்கு என்று சொல்லலாம். அது வெற்றிகரமாக பல மாணவர்கள் யூனிவர்சிட்டி போகிறதும் கல்வி விளையாட்டுத்துறையில் இலங்கை மட்டத்தில் இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த பேச்சில் நீங்கள் படித்த எந்த பேச்சில் படித்து நான் 70 ஆண்டு தொடக்கம் 80 ஆண்டு வரையும் படிச்சிருக்கிறேன். படிச்சிருந்தீங்க. இப்போ இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் பல நாடுகளிலிருந்து பார்க்கும்பொழுது சொல்லிவிட்டு அந்த காலத்தில் ஒரு ஹீரோ என்ன, அதாவது அருணோதயா கல்லூரி, மாஜனா கல்லூரி, மல்லாம் மகாத்தியாலயம், ஸ்கந்தா, கலவன் பாடசாலை. கலவன் பாடசாலை இப்படித்தான் நாங்கள் ஆண்கள் பெண்கள் அது தனியார் பாடசாலையில் படித்தாலும் இந்த கலவன் பாடசாலையில் படிக்கும் பொழுது அது ஒரு தனி மகிழ்ச்சி. அது ஒரு வரலாறுன்னு சொல்லலாம், ஒரு இளமை காலம்னு சொல்லலாம். இளமை காலம் தான். இளமை காலம் ஏனென்றால் நாங்கள் படித்த காலத்தில் தான் நிறமாறாக்கள் படம் போன்ற காதல் படங்கள் அந்த பாட்டுக்காகவே நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்கோம். அந்த பாட்டுகளை கேட்பதற்கா, ஏன்னா அந்த காலத்தில் இப்படியான வசதிகள் இல்லை. அப்போ அந்த பாட்டு மணிக்குரலில் கேட்பதற்காக நாங்கள் வெயிட் பண்ணி அந்த பாட்டை கேட்டு அதையும் கேட்கணும். மற்றது இந்த வாரம் இந்த பாடசாலைகளில் மாஸ்டர் மேரம் வந்து கையெழுத்து ஆஃபீஸில் கையெழுத்து வச்சாலும் அடுத்த தடியோடு தான் பள்ளிக்கூடம் முடிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களுக்கு எங்கள் மணிக்கண்கள், அவர்கள் ஒரு முக்கியமான எங்கள் வாழ்க்கையின் ஒரு சரித்திர நாயர்கள், எங்களுடைய கதாநாயகர்களே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதான் இப்போ இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் குறுகிய காலத்தில் எங்களது ஈழத்து சமூகம் எவ்வளவு ஆளுமையாக இருக்குன்னு சொன்னால் அது எங்களோட மாஸ்டர் மேரம் அடித்து வளர்த்த அந்த வளர்ப்பு. நிச்சயமாக எங்களுக்கு இருந்த அதிபர்கள், எங்களுக்கு முதல் இருந்த அதிபர்கள், நாங்கள்
நாங்கள் அறிந்திராதவர்கள், அவர்களின் வழிகாட்டர்கள், அதை சுற்றியுள்ள பெற்றோர்கள், அதை சுற்றியுள்ள சமூகம், சமூகம் அந்த கிராமம், கிராமம் கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. யாரும் பாடசாலையை விட்டு வெளியில போக முடியும், வெளியில போக ஒரு நிமிடத்தில் இங்கே வந்துடுவார். அதுவருக்கு தகவல் வந்துடும், இந்த இவர் அங்கே இருக்கிறார். அப்போ அதற்கான பதிலை நாங்கள் வாங்கி தான் ஆகணும். ஒரு மீன் வியாபாரிகான ஒரு என்ன ஒரு பாடசாலையினுடைய அண்ணாவரால் சொன்னார், தங்களோட போய்க்கல ஒரு மீன் வியாபாரி எதேச்சியா கண்டு வரான். அவர் நேரம் தொழிலை விட்டு போய் பள்ளிக்கூடத்துல அதிபர்ட்டு சொல்லி வாத்தியார் விளையாடும் குளத்தடியால குளத்தடியால போறாங்கன்னு சொல்லி மாஸ்டர் வந்து அடிச்சு கொண்டாந்தான். எங்களை கிராமத்துக்கு நிறைய குளங்களும் இருக்கு. சொல்லுங்கள், நீங்கள் எந்த காலகட்டத்தில்? நான் வந்து 1980 87 மட்டும் படிச்சினான். மற்றது நான் 87 ஆண்டு நான் விளையாடிக்க ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டும் கேப்டன் பண்ணான். அப்போ என்ன எல்லாரும் ஆல்ரவுண்டர் எல்லாரும் தெரியுமோ? இப்போ எல்லாரும் பார்த்துருப்பேன் தொலைக்காட்சியோட. உங்களோட படித்த பழைய மாணவர்களும் பழைய பார்த்துருப்பேன். மற்றது 87 தான் நான் நினைக்கிறேன் ஒரு கடைசியாக நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச். அந்த காலங்களில் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தொரு டூர்னமெண்ட் வச்ச நேரம் நாங்கள் விவசிங் செஞ்சோன்ஸ் ஃபைனல் மேட்ச். நான் நினைக்கல அது அப்படி ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்திருக்கோம். அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஓர்வல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இப்போ நாங்கள் இங்கெல்லாம் 90s பிறகு வந்துட்டோம். இப்போ இங்கே நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு பழைய மாணவர் சங்கம் இங்கே இயங்கிக் கொண்டு தான் இருந்தது. இப்போ நாங்களும் பேருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் நாங்கள் சேர்ந்து நாங்கள் அதை இன்னொரு லெவலுக்கு அடுத்த ஒரு படி கொண்டு போகணும்னு சொல்லி தான் இப்படியான ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸை நாங்கள் செய்து இதால் வாழ ரெவென்யூ நாங்கள் எங்கள்ட பள்ளிக்கூடத்துக்கு இதன்றதோ கொடுக்குறதோ இது. மற்ற நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணீங்கள், எங்கள்ட பள்ளிக்கூடம் இந்த ஃபுட்பாலில் தான் மாத்திரம் ஒரு பேர் போகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். 1962 சூப்பர் கிரேட் கொடுத்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கந்தாவும் உண்டு. யாழ் இந்துவோட ஸ்கந்தாக்கும் ஜஃப்னாயிண்டோட ஸ்கந்தாக்கும் கொடுத்தது. இந்த சூப்பர் கிரேட் ஸ்டடீஸ்லேயும் கொடுத்தது. ஈவன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் இயர் இப்போ நடந்த எக்ஸாமில் ஓலாயில் டாப் பண்ணினவர் சதுஷனு ஒரு போய் வந்து ஸ்கந்தா வந்து என்ன இன்ஜினியரிங்னு சொல்கிறார், அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங்கோட ஒரு சப்ஜெக்ட் இருக்குது மேத்ஸில். அப்போ அவையோட சேர்ந்து அந்த பேச்சுலேயர் 25-26 பேர் அப்படி என்ட்ரு பண்ணினவர். அப்போ இப்போ இப்போ அந்த பழைய காலங்கள் வந்து கொண்டு எனக்கு என்ன அதை சொன்னேன் சொன்னால் அவர்கள் அடிக்கடி பேசும்பொழுது எனக்கு சொல்லுவார், கதைக்கும் பொழுதும் ஸ்கந்தால் இந்த பிளேயர் அவர் பலரை தேடிக்கொண்டிருக்கார் மீண்டும் சந்திக்கணும் அந்த காலம். சொல்லுவார் நாங்கள் இருந்த காலம் ஸ்கந்தா யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணத்து அத்தனை பாடசாலையினுடைய அவ்வளோ பேரும் சந்தித்தால் அது வாழ்க்கையில் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு கடைசி விருப்பமாக இருக்கும்ன்ற ஒரு விருப்பம். அப்போ அவர் சொல்லும்போது தான் அந்த இப்பொழுதும் தாயத்தை சென்றவர்களில் போகும்பொழுது ஸ்கந்தாடியால் ஒரு கப்போ போன மாதம் எங்களுக்கு சந்தாக்கம் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. அது எப்படி யாழ்ப்பாணத்தில் பட்டணத்திற்கும் ஒரு சண்டைக்கும் அதுக்கு நடந்தது. இதையும் ஒரு 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 சண்டை தான், சண்டை தான், ஒரு சண்டை தான், சண்டை மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான், இல்லை ஒரு பிக் மேட்ச் மாதிரி. இது வந்து ஆரம்பம் ஆகிவிட்டது, இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த பிக் மேட்ச் வந்து இனிமேல் ஸ்கந்தா மாஜனா இன்னொரு ஈழாத வருஷம் நடந்தது வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சு எல்லாம் ஃபுட்பால் வந்து எங்களுக்கும் மாஜனாக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு ரைவல்ரி இருந்து கொண்டு தான் இருக்கு. அது ஸ்கந்தா மாஜனாண்டா சொல்லி வேலை இல்லை, அது இருந்து கொண்டே தான் இருக்கும். சுத்தி 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 அதில் வந்துடும். சரி, இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்க. எதிர்வரும் சனிக்கிழமை ஆலாபனாண்டு ஒரு இசை நிகழ்ச்சி, இது ஒரு பொன்மாலை பொழுதாக இருக்கும். முற்று முழுதாக மெல்லிசை நிகழ்ச்சி, இது பங்கு பெற்றவர்கள் இது ஒரு பொன்மாலை பொழுதாக இருக்கும். நாங்கள் இந்தியாவிலிருந்து சூப்பர் சிங்கர்ஸ் ரெண்டு பேரை அழைத்திருக்கிறோம், பிரியா ஜேஷன், நிக்கில் மேத்யூ, அதோடு கஜன் பிரீபர்ட்ஸ் என்ற பிரித்தானியை சேர்ந்த 3-4 பாடகர்களும் அவர்கள் பக்கவாத்தியத்துடனும் பாடலுடனும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து 11 மணி வரையும் தொடர்ந்து எல்லோரும் ஒரு மயங்கும் அளவுக்கு தங்கள் இதய மாலை பொழுதை கழிப்பதற்காக உருவாக்கி இருக்கும் நட்சத்திர மண்டலத்தில். அதாவது பிரித்தானியாவில் இப்பொழுது இருக்கும் நமது கலாச்சார நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறுகின்ற நட்சத்திர மண்டபத்தில் வந்து சனிக்கிழமை. பொதுவாக இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து பாடசாலை ஒரு பழையமான சங்க நிகழ்ச்சிகள் அல்லது கலை விழாக்களை பார்த்தோம்னு சொன்னால் கடைசியில் போடுவார்கள் மெல்லிசனி இன்னிசை கானங்கள் என்று போடுவார்கள். ஆனால் 4 பாட்டோட நேரம் முடிஞ்சிடும். ஹோல்காரன் சொல்லி போடுவார் சரி நிகழ்ச்சி நிப்பாட்டோம் இல்லை. அப்படி இல்லாமல் இது முற்று முழுதாக
ஒரு 3-4 மணி நேரம் முழுமையாக பாடல்கள். நாங்கள் எங்களோட நேர கணப்பின்படி 5 மணிக்கு கதவுகள் திறக்கப்படும், 5:30 விளக்கேற்றல் நடக்கப்படும், 5:50 கல்லூரி கீதம், 6 மணிக்கு தலைவரின் உரை, அதனைத் தொடர்ந்து 11 மணி வரையும் 6 மணி இடைவெளியுடன் மெல்லிசை நிகழ்ச்சி ஆறுதல் எல்லோரும் ரசிக்கலாம். ரசிக்கலாம். அது மட்டுமல்லாமல் வருடப்பிறப்பும் வரப்போகின்றது. எனவே எல்லாரும் ஸ்கந்தானுடைய பழைய மாணவர்கள் எல்லோரும் எங்கள் பழைய மாணவர் எங்கெங்க இருக்கிறாரோ அவர்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப லண்டன் உள்ளாக்கெல்லாம் வரணும் இல்லை, ஐரோப்பால இருந்து வரலாம். ஹீரோ ஸ்டார்ல ஏறி ஒரு சில பேர் வருவதாக அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் வருவதை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் நிறைய. ரெண்டால் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் எதிர்பார்க்க இருக்கோம். இதன் மூலம் நாங்கள் திரட்டும் பணியை காசை எங்கள் பாடசாலைக்கு செலவழிக்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். உண்மையில் தான் நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த தேசங்களுக்கு வந்தாலும் எங்களுடைய பாடசாலைகள், நாங்கள் படித்து வந்த பாடசாலைகளை எதை மறந்தாலும் கல்லூரிகளை ஒரு தினம் மறந்ததில்லை. நிச்சயமாக முடியாது. முடியாது. இருக்கும் வரை இயலும் வரைக்கும் எங்களுடைய பாடசாலைக்கு ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ எப்படி எங்கள் அன்னை ஒரு எங்களை 10 மாதம் சுமந்தாலோ அந்த பாடசாலை என்ற அன்னை எங்களை 10 வருடம் சுமக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடம், இவர் 7 வருடம், இன்னொரு 5 வருடம், இன்னொரு 15 வருடம் அவர் சுமந்துகிட்டே இருக்கிறார். நாங்கள் எத்தனை தரம் அந்த பாடசாலையில் கால்களை பதித்திருப்போம், அந்த மண்ணில் காலை. அது ஒரு தாய்க்கு மேலான ஒரு சமமான ஒரு கல்விக்கூடங்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது, அது இப்போ இருக்கும் குழந்தைகளை நாங்கள் அந்த தாயின் அரவணைப்பில் கொண்டு செல்ல வேண்டியது எங்கள் கடமை. அந்த பெற்றதாயும் பிறந்த பொன்னாடு நட்ட வானிலும் நான் சிறந்தனவே என்று சொல்லுவார்கள். அது கும்மையில் சொல்லணும், அதை கொஞ்சம் மாற்றி படைச்ச நல்லா இருக்கும். பெற்றதாயும் பிறந்த நாடும் கற்ற கல்லூரியும் நட்ட வானிலும் நான் சிறந்தனவே என்றால் அது இன்னும் நல்லா இருக்கும். ஏனென்றால் பெற்றதாய் பிறந்த பொன்னாடு அதோட எங்கண்ட கல்லூரி அதை சேர்க்கையில் அதை சேர்த்திருந்தாலும் பள்ளிக்கூடம்ன்றது வந்து ஒவ்வொருத்தனையும் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமோ என்னவா இருக்கிறோமோ பள்ளிக்கூடம் தான். கான்ரஃபரன்ஸ் அரவாசி பேர் பள்ளிக்கூடம் தான். அப்போ அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்துக்கு அடுத்ததாக உதவி செய்ய குடும்பத்துக்கு அதிர அடுத்ததாக வந்து எங்களோட வாழ்க்கையில் வருது. ஆனால் அப்படி இருக்க நாங்கள் எல்லாரையும் இதில் கூப்பிட்றோம். என்னென்னு சொன்னால் எல்லாரும் சில பிஸி, எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை பிஸி. ஆனால் இப்போ சரட்டி வந்து இந்த சரட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவேன். உண்மை முதல் வீட்டை பாருங்கோ, பட் சரட்டி பிகின்ஸ் அட் ஹோம் பட் இஷ்யூடன் என் தேர். அங்கே முடியக்கூடாது. வெளியில் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் கட்டாயம் உதவியை செய்ய வேணும். நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு கண்டு அதை படித்த பள்ளிக்கூடத்தை கட்டாயம் அது ஒரு தங்கள்ட வீட்டு உதவியாக ஃபேமிலி உதவியாக கட்டாயம் செய்ய வேணும் என்று ஆசைப்படுறோம். எங்களோட பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு. அது பல பல பெரியவர்கள் வந்து கால் பதித்த மண். எங்களோட கிராமம், எங்களோட பள்ளிக்கூடம். ஒரு சாதாரண காந்தி, இந்தியாவிலேருந்து காந்தி கூட எங்கள் பாடத்தலைக்கு வந்திருக்கிறார். அப்படியான ஒரு வரலாறு கண்ட ஒரு பள்ளிக்கூடம். அதை நாங்கள் இல்லாமல் போவோ இல்லாமல் போவோம் நாங்கள் விட மாட்டோம். நல்லது. காலை பொழுதில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்கந்தனுடைய பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள், பிரித்தானியா மட்டுமல்ல நீங்கள் ஐரோப்பாவிலிருந்தும் எல்லோரும் வரவணும். எதிர்வரும் சனிக்கிழமை நீங்கள் இணைந்துள்ளலாம். தொடர்ந்தும் இந்த சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற இன்னும் 2 பிரதிநிதிகளோடு நாங்கள் பேசலாம். நேர்களே, இன்றைய காலை பொழுதில் இன்றைய விருந்தினர் பகுதியில் நாங்கள் வலிகாமத்தில் அமைந்திருக்கின்ற தாயத்தினுடைய மிக வரலாறுகளை கொண்ட பாடசாலையில் ஒன்றான ஸ்கந்தரோதய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். கந்தரோடை என்ற இடத்தினுடைய ஒரு அடையாளம் இந்த பாடசாலை. நாங்கள் அந்த இடத்துல யாராவது இருப்பவர்களை கேட்ட உடனே கேட்பா, நீங்கள் ஸ்கந்தா கிட்ட ஒன்று கேட்பார்கள். அதில் இருந்து பழைய மாணவ சங்கத்திலிருந்து விரைவு வந்திருக்கின்ற இன்றைய காலை பொழுதில் ஸ்கந்தரோதய கல்லூரியினுடைய பிரித்தானிய சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் புவனராஜன் வந்திருக்கின்றார். அவரோடு இந்த ஸ்கந்தா பாடசாலையினுடைய கலாச்சார நிகழ்வுடைய செயலாளர் திரு மாலிங்க சிவம் அவர்கள் வந்திருக்கின்றார். இவருக்கும் எங்களுடைய காலை வணக்கம். வணக்கம். இந்த எதிர்வரும் சனிக்கிழமை ஒரு அழகான ஒரு பொன்மாலை பொழுது கலை நிகழ்ச்சியை நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றீர்கள். ஸ்கந்தா என்று இத்தனை வருடங்களை கடந்தும் ஸோ நீங்கள் படித்த அந்த காலங்கள் இப்பொழுதும் நீங்கள் அண்மையில் சென்றிருப்பீர்கள், எப்படி உங்களோட உணர்வு எப்படி இருக்குது? கல்லூரி தொடர்ந்து
மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டை தொடர்ந்து ஆற்றிய வண்ணமே இருக்குது. ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கிய அனுபவம் அந்த கல்லூரிக்கு நான் போய் அங்கிருந்து தான் நான் சர்வகலாசாலைக்கு போனேன். நான் எத்தனையாம் ஆண்டு நீங்கள் ஸ்கந்தாக்குள்ளே போவீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே? 1956 அந்த காலங்கள் நடை சைக்கிள். நான் கல்லூரிக்கு கிட்ட தான் இருந்தேன். அப்போ நடந்து போகக்கூடியதாக இருந்தது. 1956 ஸ்கந்தாவுக்கு மூங்கலமான அந்த உறவு தொடங்கியது. எத்தனை வெளியூர் நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு? 1956 யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சோதனையில் நான் பாஸ் பண்ணி டிரெக்ட் அட்மிஷன் எடுத்து பிரதானியா யூனிவர்சிட்டிக்கு போனேன். பிரித்தானியாவில் இருக்கின்ற ஸ்கந்தோதயக்கலனுடைய பழைய மாணவர் சங்கம் எத்தனை ஆண்டு தொடங்கப்பட்டது? நீங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இருக்கின்றீர்களோ? தொடங்கிய காலத்தில் இருந்து நான் இருக்கையில் நான் கடந்த ரத்தால் இப்போ ஒரு 10 வருடமாக நான் தான் தலைவராக இருக்கிறேன். அதுக்கு முதல் ஆரம்பமான அது இப்போ ஒரு 25-30 வருஷமாக இயங்குகின்றது. சொல்லுங்கள், ஸ்கந்தா பொறுத்தவரையில் பிரித்தானியாவுடைய பழைய மாண சங்கம் கலாச்சார நிகழ்வுகள் எப்படி? ஓ, இப்போது இலங்கையினுடைய பழைய மாணவர் சங்கங்கள் இங்கே பல நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். அதில் நான் இந்த ஸ்கந்தபருவதைய கல்லூரி ஆலாபனா என்ற இந்த கலை நிகழ்ச்சிகளை பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்னால் அது கூற முடியும். ஒரு தனித்துவமான இந்த இங்கே நடைபெறுகின்ற இந்த பழைய மாணவர் சங்கங்களாலே நடத்தப்படுகின்ற இந்த கலை நிகழ்ச்சிகளிலே இந்த ஆலாபனா நிகழ்ச்சி ஒரு தனித்துவமானது என்று நான் என்னால் கூற முடியும். இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு இந்த சூப்பர் சிங்கர் கலைஞர்களை இங்கு அழைத்திருந்தாலும் இதற்கு முன்னோடியாக இந்த அடிப்படையிலே ஒரு சாஸ்திரிய சினிமா இசையையும் அதற்கு அமைவான சாஸ்திரிய சங்கீதத்தையும் அது மாத்திரமில்லாமல் அதோடு நடனத்தையும் இணைத்து நாங்கள் முந்தைய இந்த ஆலாபன நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இருக்கிறோம். அந்த விதத்திலே பிரிட்டனிலே இங்கே இங்கிலாந்திலே அது ஒரு இந்த ஆலாபன நிகழ்வு ஒரு தனித்துவமான நிகழ்வாக பொதுவாக அறியப்படுகிறது. சரி, இந்த நிகழ்ச்சியை எப்படி ஸ்கந்தாவுடைய பழைய மாணவர்கள் ஈடுபாடு எப்படி உங்களோட நிகழ்ச்சிகளின் மீது? மிகுந்த ஈடுபாடு. எல்லோரும் ஒரு ஒன்றிணைவதற்கான ஒரு களமாகவும் இது அமைகிறது. மற்றது தங்களுடைய பழைய கல்லூரியை நோக்கி தங்களுடைய ஆதரவை அதனுடைய முன்னேற்றத்துக்கான தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே ஒரு செயலூடாக வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த நிகழ்வு. பொதுவாக எப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் புலமேந்த நாடுகளில் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்கள் அந்தந்த பாடசாலையினுடைய இப்பொழுது இருக்கின்ற முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்பிலிருந்து படித்து வருகின்ற மாணவர்களுக்கு வந்து கல்வி சார்ந்து பல திட்டங்கள், கணினி சார்ந்து ஆங்கிலம் சார்ந்த பல திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு தர தங்களுக்கேற்ற தங்கள் நாடுகளுடைய வசதிக்கேற்ற வகையில் அவர்கள் ஆற்றி வருகின்றார்கள். உங்களுடைய அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற ஸ்கந்தாவுடைய பழைய மாணவர் சங்கம் கல்வி சார்ந்து எத்தகைய திட்டங்களை இதுவரையில் செய்திருக்கின்றீர்கள் அல்லது செய்யப்போகிற திட்டங்கள் எப்படி? எங்களோட உதவி குறிப்பாக இப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற காலத்திலெல்லாம் அவர்களுக்கு எத்தனையோ இடையூறுகள் இருந்தது. நாங்கள் நிதி உதவி வழங்கிறது. நிதி உதவியின் மூலம் எலக்ட்ரிசிட்டியோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அவருக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட கட்டத்தில் நாங்கள் ஒரு வருடமும் நிதி உதவி செய்து கொண்டு வருகிறோம். அது அவர்களுக்கு ஒரு தோல் உடுத்த மாதிரி ஒரு உதவி. அதை நாங்கள் தொடர்ந்து செய்த வண்ணமே இருக்கின்றோம். இப்போ நாங்கள் இந்த சனிக்கிழமை செய்ய போகிற வைபவத்தின் மூலம் பெறுகின்ற நிதியும் அந்த விதமாகத்தான் நாங்கள் பிரயோகிக்க உத்தேசம். இன்றைய நிலைமையில் ஸ்கந்தாவினுடைய கல்வி தகமை, கல்வி பெறுபவர்கள் பரீட்சைகள் முடிந்து ஓலெவல் ஏலெவல் முடிந்து வெப்பலமை பரிசல் முடிந்து வரும்பொழுது பெறுபவர்கள் இன்றைய இந்த நாளில் எப்படி இருக்கின்றது ஸ்கந்தாவுடைய படிப்பு? இப்போ அண்மை காலத்தில் இப்போ இந்த வருஷம் பெறுபவர்களை பார்க்க போனால் சில குறிப்பிட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை முழுவதிலேயும் முதலிடம் பெற்ற பொறியியல் மாணவன் ஸ்கந்தபருவதையால் இருந்துதான். அதுபோல் 24 பேருக்கு மேலே
சர்வகலாசாலைக்கு போக போகினும் தொடர்பு இருக்கோ என்னோ தெரியாது. விரலாறை கூறப்போனால் ஒரு கிராம சூழலில் இருக்கிற அந்த கல்லூரி, அதன் விரலாறை பார்த்தால் பெருந்தொகையான மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி உலகெங்கும் இன்றைக்கு குறிப்பாக வைத்திய தொழிலில் மிகவும் பாண்டித்யம் பெற்ற வைத்தியர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். சந்தாவிலிருந்து கல்லூரி அப்போ பெரிய பளபளப்பாக இருக்கா விட்டாலும் அங்கே கல்வி புகட்டின ஆசிரியர்கள் எல்லாம் மிகவும் தரமானவர்கள். அண்ட் குறிப்பாக ஏழை என்ற சொல்ல பாவிக்க இயலாது, ஆனால் என்ன அவ்வளவு சலுகை இல்லாத குடும்பங்களில் இருந்தவரை இருந்த பிள்ளைகளை எல்லாம் இவ்வளவோ உசத்தி வாழ்க்கையிலே வைத்து விட்டது. அது அந்த அதற்கு உதாரணம் இந்த உலகெங்கும் இருக்கின்றார்கள். இந்த எதிர்வரும் சனிக்கிழமை ஸ்கந்தாவினுடைய இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே அவர் இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்கள் தங்களுடைய பாடசாலை சார்ந்த சில விடயங்களை அவர்கள் நிறைவு செய்ய முடியும். ஸ்கந்தாவினுடைய பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் எல்லோரையும் அழைக்கின்றார்கள். சொல்லுங்கள், இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்ன? இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இது ஒரு இப்பொழுது தமிழ் கூறும் நடுலகம் முழுவதுமே இந்த சூப்பர் சிங்கர் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மிக பிரபலமான நிகழ்ச்சி. அது உண்மையிலே இந்த ஒரு இந்த கர்நாடக இசையை ஒரு வரப்பு மீறி எல்லா இடமும் பரவ செய்வதற்கு ஒரு வரப்பை மீறி ஓடுகிற விதத்திலே இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அமைகிறது. அதாவது இந்த ஒரு முன்னொரு காலத்திலே இந்த கர்நாடக இசை கர்நாடக என்பது ஒரு ஒரு மட்டத்தினருக்கு மாத்திரம்தான் உரிய ஒரு கலை வடிவம் என்ற ஒரு நிலைமை எண்ணம் இருந்தது, வரை வட்டம் இருந்தது. ஆனால் அதை உடைத்து இது எல்லா மட்டத்திலும் எல்லா இடமுமே இந்த அந்த இந்த கர்நாடக இசை போவதற்கு இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி வாய்ப்பளித்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இங்கும் ஒரு அதிலே அந்த அந்த கலைஞர்களை அந்த அதிலே பங்கு பெற்றவர்களை நேரடியாக பார்க்கின்ற இங்கேயும் இந்த இதிலே இதில் மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் உள்ள பலர் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிற விதத்திலே இந்த நிகழ்வு அமைகிறது. அந்த அந்த வாய்ப்பை அளிக்கிற விதத்திலே இது எங்களுடைய கல்லூரிக்கும் உதவுவதாக அமைகிற விதத்திலே இதற்கு ஒரு நிறைந்த அளவிலே ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த ஆதரவை தான் நாங்கள் கூறுகிறோம். பிரித்தானியாவிலே ஒவ்வொருவரிடம் நடைபெறுகின்ற பல சூப்பர் சிங்கர் போட்டி நிகழ்ச்சிகள் பிரித்தானிய மண்ணிலே நமது கலைஞர்களே நடைபெறும். அதில் தெரிவான பாடகர்களும் அங்கிருந்து வருகின்ற பாடல்களோடு சேர்ந்து கஜனுடைய ஃப்ரீ பேர்ட்ஸ் இசைக்குழுவோடும் எல்லோரும் இணைந்து ஒரு பொன்மாலை பொழுதாக ஒரு 4-5 மணி நேரம் முற்றுமுழுதாக மெல்லிசை நிகழ்ச்சியாக திற காத்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஐபிசி கூட அப்படி ஒரு நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறது. ஆமாம், காலை பொழுதில் இன்றைய விருந்த நிகழ்ச்சிக்கு வருந்திருந்தீர்கள். தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற ஐபிசி தமிழ் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, நன்றி. நேர்களே, மற்றொரு இன்றைய விருந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம்.